ஃப்ரெண்ட்ஸ், லட்ச ரூபாய் செலவு பண்ற மருந்து கூட இந்த செடி முன்னாடி தோத்து போயிடும். இது பூமிக்கு கிடைத்த அமிர்தம். இந்த செடி எங்க கிடைச்சாலும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒருவேளை பிபி இருந்துச்சுன்னா, இல்லாட்டி டயபெட்டிக்ஸ் கேன்சர் இருந்துச்சுன்னா, கிட்னில கல் இருக்கா, இல்ல அதிகமா டென்ஷன் ஆகுறீங்களா, அதனால உங்களோட பிபி இன்னும் அதிகமாகும். அதிகமா டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு விபரீதமான முடி உதிர்வு ஏற்படும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு எவ்வளவு அற்புதமான செடிய அறிமுகப்படுத்த போறோம்னா, பயங்கரமான கேன்சரை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த செடிக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜி, படர்தாமரை, அதோட உங்க முகத்துல இருக்கிற பருக்கள், வடுக்கள், ஸ்கின் டேக், கரப்புள்ளிகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அதோட உங்களுக்கு கிட்னி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, கிட்னில இருக்கிற கல்லை உடலுக்குள்ளேயே கரைச்சு வெளியில அனுப்பிடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்க செடி நித்திய கல்யாணி செடி. இந்த செடி நம்ம வீட்டை சுத்தியோ இல்ல ரோட்டு பக்கத்துலயோ அங்க அங்க இருக்கும். ஆனா இதோட அருமை கண்டிப்பா நமக்கு தெரியாது. இப்ப நீங்க வீடியோல பாக்குற செடிய உங்க ஏரியால எந்த மாதிரி கூப்பிடுவாங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதோட இலைய, பூவை இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியோட இலைய டயபெட்டிக்ஸ் க்யூர் பண்றதுக்கு எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்குது. சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியோட இலை பூவை எடுத்து தண்ணில போட்டு கணிசமா 2 தடவை சுத்தப்படுத்திக்கோங்க. நான் இந்த ரெமெடிக்காக 7ல் இருந்து 10 இலையை எடுத்திருக்கேன். இது நம்ம இஞ்சி தட்டுவோம் இல்லையா, அந்த உரல்ல போட்டு நைஸா இடிச்சுக்கோங்க. இதை இடிக்கிறப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணியையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஜூஸ் தயாரிக்கிறப்போ இதனால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த செடிக்கு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஆல்கலைன் சத்துக்கள் இதுல அதிகமா இருக்குது. யாருக்கெல்லாம் பிபி அதிகமா இருக்கோ, அது உங்க தாத்தா, பாட்டி, யாருக்குனாலும் சரி, அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இது பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் பிபி அதிகமா இருக்குதோ அவங்க இந்த செடியோட வேரை காலையில வெறும் வயித்துல நல்லா மென்னு மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி பண்றப்போ ஹை பிபி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குது. இன்னும் யாருக்கெல்லாம் அரிப்பு, சொரிசிரங்கு, படர்தாமரை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதோ அவங்க இந்த செடியோட இலைய நைஸா இடிச்சு இதோட சார எடுத்து அதை உங்க முகத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, இல்லாட்டி சொரிசிரங்கு படர்தாமரை இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, உங்க முகத்துல இருக்கிற வடுக்கள், கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி அரிப்பு, சொரிசிரங்கு, படர்தாமரையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதோட யாருக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு இந்த நித்திய கல்யாணியில இருக்கிற ஆல்கலைன்ஸ் அவங்களோட பேங்க்ரியாஸோட பீட்டா செல்ஸ் துரிதப்படுத்துது. யாருக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருக்குதோ அவங்க இந்த இலையோட சாரை எடுத்து 5ல் இருந்து 10 ml குடிக்கிறதால டயபெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்கலாட்டி, 1 கிளாஸ் தண்ணியில அது கூட 2 இலசான நித்திய கல்யாணி இலைய எடுத்து அந்த 2 இலைய மென்னு சாப்பிட்டு இந்த தண்ணிய குடிங்க. இந்த மாதிரி பண்றதாலையும் டயபெட்டிக்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் கிட்னில கல் இருக்கிறவங்க இந்த இலைய எப்படி பயன்படுத்தணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 1 கொத்து நித்திய கல்யாணி இலைய எடுத்துக்கோங்க. அத ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்தி அந்த இலைய போட்டு நல்லா கஷாயமா காய்ச்சுங்க. அந்த கிண்ணத்துல தண்ணி பாதியா வர்ற வரைக்கும் நல்லா வத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கோங்க. இத ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு குடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு குடிக்கிறப்பவே உங்க கிட்னில இருக்கிற கல் நம்ம உடல்லயே கரைஞ்சு வெளியில வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க இல்லையா, இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க